சேலம் மாவட்டம் எப்போதுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கோட்டை. அதனால் சேலம் மாவட்டத்திற்கு அரசு விழாக்கள் மற்றும் கட்சிக்காரர்களின் வீட்டு திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடிக்கடி வந்து செல்வார். தனக்கு எப்போதும் ஆதரவு அளிக்கும் மாவட்டம் என்பதால் சேலம் அதிமுகவினருக்கு பதவிகளை வழங்கி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சபாநாயகராக திரு கா ராஜாராம், அமைச்சர்களாக திரு பொன்னையன், நாமக்கல் திரு அருணாச்சலம், விஜயலட்சுமி, திரு பழனிசாமி ஆகியோரை அமர்த்தி சேலத்துக்கு கௌரவம் கொடுத்தவர் புரட்சி தலைவர். அந்த சமயத்தில் சில நிகழ்வுகளில் பங்கேற்க சேலம் வந்திருந்தார். ஒரு பொன் மாலை பொழுதில் சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள ஒரு விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். இப்போது போல் அப்போது முதல்வரோ அமைச்சர்களோ சாலைகளில் நின்று பேட்டியளிப்பதில்லை. தூர்தர்ஷன் தவிர வேறு எந்த தொலைக்காட்சி சேனல்களும் கிடையாது, பத்திரிகைகளும் அதிகம் இல்லை. சொற்ப செய்தியாளர்களே பத்திரிகை சந்திப்பில் பங்கேற்பார்கள் என்பதால் ஆற அமர நிதானமாக அறைகளுக்குள் பேட்டிகள் நடக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பேட்டியும் அப்படித்தான் நடந்தது. முகம் தெரிந்த பத்திரிகையாளர்களிடம் குசலம் விசாரித்துவிட்டு பேட்டியை ஆரம்பித்தார் புரட்சி தலைவர். எந்த கேள்விக்கும் தயக்கமில்லாமல் புள்ளி விவரத்தோடு பதில் கொடுத்தார் முதல்வர் எம்ஜிஆர். அப்போது சேலம் மாவட்ட நாளிதழ் நிருபராக இருந்த ஒருவர் அரசு மருத்துவமனையின் குறைகளை சுட்டிக்காட்டினார். அவரை உற்று நோக்கிய புரட்சி தலைவர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு உறுதியான குரலில், குறைகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பேட்டி முடிந்தது. செய்தியாளர்கள் கூட்டம் கலைந்தது. மறுநாள் காலையில் செய்தியாளர்களுக்கு ஆச்சரியமூட்டும் செய்தி எட்டியது. காலையிலேயே முதல்வர் எம்ஜிஆர் சேலம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் என்பதே அந்த செய்தி. பத்திரிகையாளர்கள் அடித்து பிடித்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றால் புரட்சி தலைவர் தனது ஆய்வை முடித்து கொண்டு கிளம்பிவிட்டார். செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வியை சாதாரணமாக விட்டுவிடாமல் மறுநாள் காலை 6 மணிக்கே புரட்சி தலைவர் மருத்துவமனைக்கு வந்து சோதனை நடத்தியிருக்கிறார். ஒவ்வொரு வார்டாக சென்று நோயாளிகளிடம் விசாரித்துள்ளார். உரிய சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களை அறிவுறுத்தி நீண்ட நேரம் அங்கு இருந்துவிட்டு சென்றுள்ளார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சாதாரணமாக நிருபர் கேட்ட கேள்விக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செயலில் காட்டிய பதில் செய்தியாளர்களை மலைக்க வைத்தது.